எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் என்று திருத்தோல் நோக்கத்தில் எட்டாவது பாடலுக்கு பொருள் காணும் ஒரு பெரும்பேற்றினை இறைவன் அளித்துள்ளான். அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும், பரநடிக்கு அன்பிலாதார் புண்ணியம் பாவமாகும், வரமுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி நரரினில் பாலன் செய்த பாதகம் நன்மையாய்த்தே. சிவஞான சித்தியார்ல இந்த பாடல் வருது. அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும். கடந்த பாடல்ல நம்ம சண்டேச நாயனாருடைய வரலாறு விசார சர்மர் அப்படிங்கக்கூடிய பெயர்ல பார்த்தோம். அது சண்டேஸ்வர நாயனார் அவர்தான் சிவபெருமானுடைய நேரடியாக அவருடைய பிரசாதத்தை வாங்கக்கூடிய உச்சிஷ்ட பிரசாதத்தை வாங்கக்கூடிய பெரும்பேற்றினை கோயில் பிரகாரத்துக்குள்ள இருந்து அவர் வாங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பேர் தான் விசார சர்மர். நேற்றைக்கு நான் அதை கூறினானா கூறலையா, விசார சர்மருங்கக்கூடிய பெயரை கூறினது நினைவு இருக்கு. அவர் தான் சண்டேஸ்வர நாயனார்னு நான் உங்களுக்கு பதிவு பண்ணணும்னு எனக்கு நினைவில்லை. அதனால நீங்க விசார சர்மருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னா, சண்டேஸ்வர நாயனார் தான் விசார சர்மர். அவர் இயற்பெயர் சண்டேச நாயனார். பதப்பெருமை சண்டேஸ்வரன் அப்படிங்கக்கூடிய பதப்பெருமை கொடுத்து கணத்தலைவர்கள்ல ஒருவராக அவர் வச்சுக்கிட்டாரு. அந்த இதுல அவருக்கு யாம் உண்டு கழித்ததும் உடுத்தி கழிப்பனவும் நினைக்கே யாம், நான் என்ன சாப்பிட்டனோ அது உனக்கு, நான் என்ன உடுத்தனோ அது. புதிய ஆடைகள் எதுவுமே அவர் எடுத்துக்கிறது இல்லை. சிவபெருமானுக்கு சாத்தியதனுடைய பழைய ஆடைகளை அவர் அணிந்து கொள்கின்றார். சிவபெருமானுடைய உச்சிஷ்ட பிரசாதத்தை அவர் சாப்பிட்டுட்டு உண்டான மீத உணவை அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது பெரிய புராணம் கூறும் தகவல். உங்களுக்கு நான் நேற்று சொன்னேன்னா என்னன்னு எனக்கு நினைவு வரல. நைட்ல நான் சிந்தனை பண்ணி பார்த்தேன். நீங்கெல்லாம் போன பிறகு நீண்ட நேரம் இதே சிந்தனையில ஓடிட்டு இருந்தது. இன்றைக்கு எல்லா பாடலையும் முடிச்சிருவோம் அப்படின்னு நான் நினைச்சதுக்கு ஒரு பாடல் தான் நேற்று போச்சு அப்படின்னு நினைக்கும் போது, அந்த ஒரு பாடல்லையும் கூட இந்த பாடலையும் பதிவு பண்ணல, இவர் தான் சண்டேச நாயனார் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணலையோ அப்படின்னு நினைவு வந்தது. ஆனா சண்டேச நாயனார் இருப்பிடம் அப்படின்னு சொன்னதும் கூட ஒரு நினைவு இருந்தது. ஆனா நீங்க உள்வாங்கினீங்களா என்னன்னு தெரியல. சரி, இன்னைக்கு அதை நினைவுபடுத்திக்குவோம் அப்படின்ட்டு. அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும். சிவபெருமானுடைய அடிக்கு அன்பர்கள் பாவம், அவர்கள் செய்ய மாட்டாங்க, செய்தது பாவம் அல்ல. கோபத்தின் வயப்பட்டு ஒரு குச்சி எரிஞ்சு அதுவே மழுவாக மாறி தன்னுடைய தாதை தன் தாழ் சேதிப்ப அப்படின்னு ஒரு பதம் பிரயோகம் பண்றாரு. அப்போ அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும், அறநடிக்கு அன்பிலார் புண்ணியம் பாவமாகும். அதாவது பொக்கமிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பன் அவர்தமை நாணியன். நான் வந்து சிவத்தொண்டனாக்கும் நான் அவனுக்கு அடிமையாக உள்ளேனாக்கும் நான் அவனுக்கு பணி செய்கிறேனாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் குடம்படமாக பால் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் கொண்டுட்டு போயிட்டு, ஆனா மனதில் உருக்கமோ நெகிழ்வோ எதுவும் இல்லாமல், இது வந்து எல்லாரும் பார்த்து நம்மளுடைய செல்வத்தை பார்த்து நம்மளுடைய கல்வியை பார்த்து நம்மளை பெருமையாக பேசிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யக்கூடிய பூஜை அப்படின்னு சொன்னா, அந்த பூஜையை கண்டு இறைவன் வந்து நாணி நிற்பானாம். இவன் ஒரு தட்டை எடுத்துட்டு வந்து சாமி கும்பிட வந்துட்டான் பாத்தியா, இவன் ஒரு பூப்பழம் கொண்டு வந்திருக்கான் பாத்தியா, எனக்கு இதை நான் ஏத்துக்கவா அப்படின்னு சொல்லி அவன் நாணி நிற்பானாம். நெக்கு நெக்கு உருகுவோர்தம் நெஞ்சுடே புக்கு நிற்பன் பொன்னார் சடை புண்ணியன். யார் உருகி 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 அழைக்கிறார்களோ அவர்கள் எதை எந்த விதமான பூமாலையோ எந்த மாலையும் சாத்தி என்னை வழிபடணும்னு அவசியம் இல்லை. அவர்கள் உள்ளத்துக்குள்ளேயே நான் நிற்கிறேன். ஆனா பொக்கமிக்கவர் யார், உண்மைக்கு புறம்பானவர்களோ, யார் ஆடம்பரத்தை விரும்புகிறார்களோ, யார் பிறருக்காக வேண்டி பிறர் மெச்சுவதற்காக வேண்டி பூஜை பண்ணுகிறார்களோ அவர்களுடைய பூஜையை கண்டு நான் நக்கு நிற்கின்றேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானே சொல்றாராம். அதனால பரநடிக்கு அன்பிலாதார் புண்ணியம் பாவமாகும். சிவபெருமானுடைய திருவடிக்கு அன்பில்லாதவர்கள் செய்கின்ற புண்ணிய பலன் கூட அது பாவமாக தான் ஆகும். ஆனால் அவருக்கு அன்புடையவர்கள் செய்கின்ற பாவமும் புண்ணிய பலனாக சேரும். அறமுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி நரரினில் பாலன் செய்த பாதகம் நன்மையாய்த்தே. தக்கன் வேள்வி செஞ்சான், தக்கன் வேள்வியில எல்லாரும் நசுக்கப்பட்டார்கள், தீக்கப்பட்டார்கள், முகம் தேய்க்கப்பட்டார்கள். அவர் அவர்களுடைய பவித்திரமான எது அலங்காரங்களுக்கு பெயர் போனதோ அத்தனை அலங்காரங்களும் அங்கு அழிந்து போன அப்படின்னு சொல்லி இதுல பதிவு செய்யறாரு. அப்ப நம்ம அலங்காரமும் ஆடம்பரமும் செய்து ஒரு
பக்தி பண்ணணும்னு அவசியம் இல்லை. பக்திக்கு வந்து நமது உருகிய உள்ளம்தான் காரணம் அப்படின்னு நேற்றுக்கு பாடலில் அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். இன்றைய பாடலில் மானம் அழிந்தோம் மதி மறந்தோம் மங்கை நெல்லீர் வானம் தொழும் தென்னன் வார்களிலே நினைந்து அடியேன் ஆனந்த கூத்தன் அருபரில் நாம் அவ்வண்ணமே ஆனந்தமாகி நின்று ஆடாமோ தோல் நோக்கம். ஆனந்த கூத்தன் அருள்பரில் நாமும் ஆனந்தமாக இருக்கலாம். இதே பாடல் தான் மீண்டும் மீண்டும் சொல்றார். சித்தமலம் அறிவித்தால் சிவமாம் தன்மை கிடைக்கும், சிவமானவா பாடி தேவானவா பாடி. அப்ப ஆனந்த கூத்தன் அருளை பெற்றால் நாமும் ஆனந்தமயமாக இருக்கலாம். இப்ப யாராவது பார்த்தா நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா யார் நம்மளை நல்லா இருக்கிறோம் அப்படின்னு, ஏதோ இருக்கிறோமா, உடம்பு நல்லா இருக்கப்பா, ஏதோ இருக்குது, எப்படி இருக்கிறீங்க, ஏதோ போயிட்டு இருக்கு அப்படிதான் சொல்லுவேன் தவிர நான் நல்லா இருக்கிறேம்மா ஆண்டவன் அருளால நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப அபூர்வம். ஒரு கோடியில ஒருத்தர் வேணா அப்படி சொல்றதுக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இல்லாட்டி யாருமே அது மாதிரி சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி ஒரு மன நிறைவோடு அவங்க இருக்க மாட்டாங்க. ஆனந்த கூத்தன் அருள் பெரில் யார் பேரண்ட நாயகனுடைய மெய்ஞான நிலையை உணரப்பெற்றார்களோ அவர்கள் வந்து ஆனந்த கூத்தன் அருள் பெரில் நாம் அவ்வண்ணமே ஆனந்தமாகி நின்று. அவன் அருள் பெற்றால் நாமும் அவ்வண்ணமாக ஆகலாம். இப்ப நம்ம உடலையும் மனதையும் மறைத்து கொண்டிருக்கக்கூடிய திரோதான மாயை நீங்க பெற்றால் அது நீங்கதான் நமக்கு செய்ய வேண்டிய பணி. அது நீங்கிருச்சுன்னு சொன்னா நாம் அவன் மயமாக ஆகிரலாம். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், ஒரு கடத்துக்குள்ள நீர் இருந்ததுன்னா கடம் உடைந்தால் கடத்துக்குள்ள ஒரு கடல்லையோ ஒரு குளத்திலையோ ஒரு ஆத்துலையோ ஒரு மண்பானையை அமுக்கி வைத்தப்பட்டு அந்த அது உள்ள நீர் நிறைய இருந்ததுன்னா மண்பானை உடைஞ்சா ஆற்று நீர்லயோ குளத்து நீர்லயோ கடல் நீர்லயோ நீரோடு நீராக அந்த கடம் வந்து கடத்துல இருக்க நீர் வந்து கலந்துரும். அது மாதிரி நாம் வந்து நம்மளை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த எல்லையை கட்டி கொண்டிருக்கக்கூடிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஏற்றதாழ்வு திரோதான மாயைகள் கல்வி செல்வம் எதனால நம்ம பாதிப்படைந்திருக்கிறோமோ எது நடக்கலன்னு சொல்லி நம்ம எல்லை கட்டி கொண்டிருக்கிறோமோ அதை உடைச்சு எறிஞ்சிட்டோம்னா நாமும் சிவமும் ஒண்ணுதான். அப்ப அதை உடைச்சு எரியறது அவ்வளவு சுலபம் இல்லை அப்படின்னு தெரியுது. சாதாரணமாகவே வேதத்துல ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வேடுவன் ஒரு ராஜா வந்து தன்னுடைய படைபலங்கள்லாம் இழந்துட்டாரு. இளவரசன் ஒழிச்சு வச்சுட்டாங்க இளவரசனை, எங்கு கொண்டு ஒழிச்சு வச்சுட்டாங்க, மலை ஜாதி மக்கள் வாழக்கூடிய இடத்துல போய் அந்த பையனை ஒழிச்சு வச்சுட்டாங்க. ஏன்னா மாற்று தேசத்து அரசர்கள் வந்து இந்த தேசத்தை கவருதாங்க, இந்த தேசத்தை பராஜிதப்படுத்துறாங்க, இந்த தேசத்தை வெல்லணும்னு சொல்லி ஆக்கிரமிப்பு பண்றாங்கன்னா முதல்ல ராஜா ராஜாவுடைய மனைவி மக்கள் அதை முதல்ல கைப்பற்றுவாங்க, அப்புறம் கலை செல்வங்கள் எல்லாம் அழிச்சிருவாங்க. இது காலங்காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு செயல். அதனால ராஜா எப்படி ராஜாவுக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்தால் கூட ராஜாவுடைய பையன் பாதுகாப்பாக இருந்தான்னா அவனை எப்படியாவது அரசனாக்க கொண்டுட்டு வந்துடலாம், படைகளை திரட்டி மாற்று அரசனை வென்று அவனை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சு பாதுகாப்பு பண்ணுவாங்க இளவரசனை. அது மாதிரி இளவரசனை பாதுகாப்பு பண்ணி ஒரு இடத்துல கொண்டுட்டு போய் மலைவாழ் மக்கள் மத்தியில கொண்டு வச்சிருக்கிறாரு. எப்படி இருந்தானாலும் அந்த பாரம்பரியமான வீரம் பராக்கிரமம் தானம் தயை கொடை இவைகள்லாம் அந்த பாரம்பரியமாக அரச பாரம்பரியத்துக்கு சொந்தமானது. அது இயல்பாகவே அந்த பையன்ட்ட வந்து அவன் கல்வி கேள்விகள்ல ஓதாவது உணரப்பெற்று அந்த நிறை நிலையை அவன் அடைஞ்சிருக்கிறான். அந்த ஏரியாவில் தன்னுடைய மந்திரி பிரதான் என்ன பண்றாரு, தகுந்த ஆட்களை கொண்டு வில்வித்தை வாழ்வித்தை இது எல்லாமே அந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு எல்லாத்துக்கும் பயிற்றுவிக்கிற மாதிரி, ஏன்னா இங்கேதான் ராஜகுமாரன் இருக்கான், இவனுக்கு தனியாக பயிற்றுவிக்கிறோன்னா எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ட்டு இந்த குழந்தை அங்கே வளரும் போதே அந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுக்குற மாதிரி வாழ்வித்தை கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒற்றர்கள் வந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த நாட்டு இளவரசன் எங்கே போனான், யார் வீட்டில் வளர்றான், என்ன செய்யறான் அப்படின்னு இவங்க ஏதோ ஒரு தொலைதூரத்தில் கொண்டுட்டு போய் வச்சு அங்க இந்த பையன் சின்ன பையனா இருக்கும்போதே அங்க வில்வித்த வாழ்வித்த அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பயிற்றுவிக்கிறாங்க. இப்ப திடீர்னு இங்க ஏன் பயிற்றுவிக்கிறாங்கன்னு தெரியல, அது மலைஜால் மக்களுடைய ஒரு பயிற்சி முகாம் அப்படின்னு சொல்ற மாதிரியே வளர்ந்து, ஏன்னா இது இது வந்து ஒரு வயது குழந்தையதான் இருக்கு. அப்புறம் உரிய வயது 16 வயது வரும்போது அந்த ராஜாவுக்கு நீ வந்து இந்த மலைஜால் மக்கள் இல்லை, நீதான் இந்த நாட்டு இளவரசன், உன்னுடைய நாடு இன்னொருத்தரால் கைப்பற்றப்பட்டிருக்கு, அந்த நாட்டை ஆள்வதற்கு நீ உன்னை தயாரித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த அரசனுக்கு இயல்பான நிலையை வரவழைத்து இந்த மலைவாழ் மக்கள்கிட்ட இருந்து கூட்டிட்டு போய் அவனுடைய நாட்டை மீட்டு கொடுக்கிற மாதிரி
நாம் பேரண்ட நாயகனிடமிருந்து கீழே இறங்கி வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் மலைவாழ் மக்கள் மலையில எப்படி புலி, கரடி, சிங்கம் அது மாதிரி கொடிய விலங்கினங்கள் இருக்கோ, அது மாதிரி நாம் இந்த புலன்களும் பொறிகளும் ஆகிய கொடிய விலங்கினங்கள் போடு கூட்டு வச்சுக்கிட்டு அவர்கள் விளையாட்டு காமிக்கிற அந்த விளையாட்டுல நம்மளுடைய மனமும் புத்தியும் சித்தம் அகங்காரம் நான்கும் பராக்கில் சென்று அவர்கள் பயப்பட்டு நாம் இங்கே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஞான தேசிகன் வந்து, நீ அல்லப்பா, இது நீ வந்து நீ இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன், நீ தான் இந்த நாட்டை நாட்டு மக்களை காப்பாற்றக்கூடியவன் சொல்லி எந்த மந்திரி இங்க ஒப்படைச்சாரோ அவர் வந்து மீண்டும் அவனுக்கு உண்மையான நினைவை கூட்டி, நீ இந்த உன்னுடைய தாய்நாடு, இது இந்த தாய்நாட்டை பாதுகாக்க வேண்டியது உனது பொறுப்புன்னு சொல்லி அந்த ராஜா வந்து இந்த ராஜா அவனுடைய வீரத்தை வெளிக்கொண்டுட்டு வரா மாதிரி ஞான தேசிகனாக பேரண்ட நாயகன் யாரேனும் அனுப்பி அல்லது அவனே குருவாக வந்து நம்மகிட்ட, நீ அல்ல, இது நீ மனம் அல்ல, புத்தி அல்ல, சித்தம் அல்ல, அகங்காரம் அல்ல, பஞ்ச புலன்கள் அல்ல, பஞ்ச பூதங்கள் அல்ல, இவை கடந்த ஞானம் நீ, எல்லை கட்டி கொண்டு இவைகளுக்குள் நின்று உழலாது, நீ அடைய வேண்டிய பெரிய ஞானம் ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லி காமிச்சு தர மாதிரி நமக்கு வந்து ஆனந்த கூத்தன் அருள் பெற்றால் நீ ஆனந்தமாகி நிற்கலாம், நீ இந்த உடல் வழியாகவும் உணர்வு வழியாகவும் நீ கீழ்நிலைக்கு செல்லாதே, இதற்குள் எல்லை கட்டி கொண்டு நில்லாத, உன்னுடைய எல்லை இந்த மலை மட்டுமல்ல, விரிந்து பறந்தது உன்னுடைய எல்லை, அதை நீ கைப்பற்றி கொள்வதற்கான வழியை பார் அப்படின்னு காமிச்சு கொடுக்குற மாதிரி ஆனந்த கூத்தன் அருள்வரில் நாமும் அவ்வண்ணமே ஆனந்தமாகி நின்று தொன்னோக்கமானோம். மானம் அழிந்தோம், மதி மறந்தோம், மங்கை நல்லீர் வானந்தொழும் தென்னன் வார்களிலே நினைந்து அடியோம். ஒரு ராஜா எப்படி அடுத்த ஒரு மலைவாழ் மக்கள்கிட்ட போய், நான் அவன் அவன் அவனுக்கு இவன் தான் ராஜான்னு தெரியாது, அவன் கொடுக்குற கூழு அவனுக்கு அடிமையாகி நின்று அவனுக்கு தொண்டு செஞ்சு, அது மாதிரி நாமும் இந்த புலன்களுக்கும் பொறிகளுக்கும் தொண்டு செஞ்சு இவை வழி நின்று நாம் வந்து நம்மை திசை திரும்பி நிற்கும் போது மானம் அழிந்தோம், மதி மறந்தோம், நமக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஞானத்தை மறந்தோம், மங்கை நல்லீர் வானந்தொழும் தென்னன் வார்களிலே நினைந்து அடியே. இப்போ ஞானதேசிகன் சுட்டி காட்டினால் நாம் வந்து தென்னன் பெருந்துரையானுடைய ஞான அடிகள் கழல் அனுபவம் எவ்வாறு இருக்குது அப்படின்னு சொல்லி உணர்ந்து ஆனந்த கூத்தன் அருள்வரில் நாம் அவ்வண்ணமே ஆனந்தம். நீ அகண்ட இந்த மலைக்கு உள்ள மட்டுமல்லப்பா உனது எல்லை, நீ அகண்டு பறந்த இந்த பாரத தேசத்தினுடைய எல்லை உனக்கு உன்னுடையது, நீ மாற்று தேசத்தாரால் கைப்பிடிக்கப்பட்டு இங்க கொண்டாந்து வச்சிருக்கிற அப்படின்ற மாதிரி நீ பொறிகள் வயப்பட்டவன் அல்ல, புலன்கள் வயப்பட்டவன் அல்ல, நீ பேரண்ட நாயகன் வயப்பட்டவன், நீ அங்க போப்பா அப்படின்னு சொல்லி ஞான தேசிகன் சுட்டி காமிச்ச உடனேமே நாம் அவனை உணர்ந்துவது மாதிரி இப்போ நம்ம வந்து இந்த வேடுவது வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு கதை, என்ன உருவக கதைனா நம்மளுடைய ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய திரோதான மாயைகளையும் அழித்து விட்டு நாம் எல்லை கட்டாத அந்த பரத்தோடு இணைவதான ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை இது கதை மூலமாக அப்படி சொல்லியிருக்கிறாரு. அதை இவர் சொல்றாரு, மானம் அழிந்தோம், மதி மறந்தோம், மங்கே நல்லீர், நாம் எங்க இருந்தோம், நம்ம யாருடைய குழந்தை, எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டோம். மானம் அழிந்தோம், மதி மறந்தோம், மங்கே நல்லீர் வானம் தொழும் தென்னன் வார்களிலே நினைந்து அடியேன் ஆனந்த கூத்தன் அருள்வரில் நாம் அவ்வண்ணமே ஆனந்தமாகி நின்று ஆடாமோ தோல் நோக்கம். சிவகதியே கதி மற்றுள்ள எல்லாம் பவகதி, பாசப்பிறவி ஒன்றுண்டு நவகதி தன்னோடு நேர் ஒன்று தோன்றில் அவகதி மூவரும் அவ்வகையாமே. சிவகதியே கதி மற்றுள்ள எல்லாம் பவகதி பாசப்பிறப்பு, சிவகதி தான் நீனை அறிய வேண்டிய கதி, அதை தவிர மீதி கதி என்னென்ன கதி அடைந்தோ, கதின்னா நாம் செய்ய வேண்டிய ஓங்காரத்து உட்பொருளை நாம் உணரும் வண்ணம் உள்ளொளியாக நாம் செய்யக்கூடிய பயிற்சிக்கு பேர் அது. அதனால சிவகதியே கதி மற்றுள்ள எல்லாம் பவகதி, பாசப்பிறவி ஒன்று உண்டு நவகதி தன்னோடு நேர் ஒன்று தோன்றில் அவகதி மூவரும் அவ்வண்ணமே. நாம் இந்த பேரண்ட நாயகனை இவ்வாறெல்லாம் நாம் உணர்ந்தோம்னா நாம் மிகப்பெரிய அருள் அனுபவத்தை பெறலாம் அப்படிங்கக்கூடியதை இதை காமிச்சு கொடுக்குறாரு.